துணிவு நம்ம தலை அஜித்குமார் உலக நடிச்சிட்டு இருக்க படம் வர பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பற்றியான சில அப்டேட்கள் மற்றும் எச் வினோத் இன்டர்வியூவில் என்னென்ன சொன்னாருங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த படம் வந்து பேங்க் ராபரி பற்றி பேசப்படுமோ அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு பேங்க் செட்டப் ஒன்று சொன்னதாக தேவைப்பட்டுச்சு அதுக்கு மட்டும்தான் போட்டோம், மற்றபடி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பணத்தை மட்டுமே பற்றி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் இந்த படம் எப்படியாப்பட்ட படம் அப்படின்னு கேட்டதுக்கு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன்களை பற்றி பேசுகிற படம், அயோக்கியர்களின் ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த வலிமை படம் எப்படி எடுத்துக்க போகிறீங்க, அது வந்து எப்படிப்பட்டு அதை கடந்து வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. நிறைய பேர் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணாங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஈவன் நம்ம முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருந்தார் என்கிட்ட. அதுக்கப்புறம் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தான். அப்புறமேட்டு இன்னொன்று சொல்லியிருந்தார், வலிமை படம் பாக்ஸ் ஆஃப் வைஸும் ஹிட்டு அண்ட் கண்டென்ட் வைஸும் நல்ல ஹிட்டு, மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, இங்கே ஆன்லைனில் ப்ளூடூத் வச்சுட்டு ட்விட்டரில் சுற்றுறவங்களும் ட்விட்டரில் வந்து அண்ட் யூடியூப்பில் வந்து ரிவ்யூ போடுறதிலும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஆடியன்ஸ் வந்து இதை தாண்டி சில ஆடியன்ஸ் ஆஃப்லைனில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே படத்தை வந்து கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்டு வலிமையில் என்ன கற்றுக்கிட்டீங்க, துணிவில் என்ன வந்து செயல்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, வலிமையில் என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து துணிவில் செயல்படுத்திருக்கோம், துணிவில் என்னென்ன கற்றுக்கிட்டோமோ இது அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் வந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அண்ட் இந்த படத்தோட ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, அஜித் சார் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி இதை வந்து பெரிய ஸ்கேலில் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அண்ட் ரீசெண்டாக நம்ம இன்றைக்கி வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு, சும்மா வேறு லெவலில் மாசாக கன்னை வச்சுட்டு வேறு லெவலில் இருந்தாப்புல தலை அதை பார்க்கும்போது, அப்புறம் ஹெச்வினோத் இன்டர்வியூ கேட்கும்போது ஐயோப்பா படம் பார்க்கணுமே, ஆக்சுவலி ஒரு ட்ரைலர் வரல ஒரு டீசர் வரல ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோ பார்த்த உடனே வந்து அந்தளவுக்கு ஒரு ஹைப் ஏறிச்சின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இன்டர்வியூ அண்ட் தலை ஃபோட்டோ பார்த்ததும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், அவரோட அடுத்த படம் யாரை வச்சு பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் அடுத்த படம் வந்து யோகி பாபு கூட வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன், அவர் வந்து டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு போலீஸ் பணத்தை பற்றியான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் கமல்ஹாசன் அண்ட் விஜய் கூடலாம் படம் பண்ண போகிறீங்கன்னு வந்து கேட்டது, அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ண கிடையாது அப்படின்னு எச் வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு இப்போது இந்த படத்தோட ப்ரொமோஷன் பீக் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ப்ரொமோஷனாக என்ன, யாராவது வந்து அங்கே வந்து இங்கே வந்து மீட் பண்ணுவாங்க இல்லை சம்திங் எதாவது ஆடியோ லான்ச் நடத்துவாங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் அஃபீஷியலாக கூட கிடையாது, ஆனால் அந்த அளவுக்கு பயங்கர ஹைப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட்டில் 30 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம், ஆனால் அவங்களும் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப நிறைய பேர் ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நானும் ரொம்ப மேர்ட்லியாக வந்து துணிவு படத்துக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் ஹைப்பில் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு படமும் இந்த சாரி ஸ்டில்ஸும். இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது கம்மிங் அப் டேஸ் வந்து டீசர் கிடையாது, இந்த படத்தில் வந்து ட்ரைலர் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து அஃபீஷியலாக கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதேமாதிரி இந்த படத்தோட முதல் பாடல் சில்லா சில்லாவும் வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான அப்டேட்டும் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். அவ்வளோதான் அட்டா மாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்கள்.